டாக்டர் கே இலக்கியங்களில் அபாரமான ஈடுபாடு கொண்டவர். தேடி வரும் ஒரு ஆதிவாசி கிழவியை கூட ஏமாற்றம் கொள்ள செய்யாத, ஒரு மிருகத்தின் சிகிச்சையை கூட மறுநாளைக்கு ஒத்தி போடாத கடுமையான அன்றாட வேலைகளுக்கு நடுவே அவர் உலகின் முக்கியமான அறிவியல் இதழ்களில் உலக அறிவியல் சமூகமே கொண்டாடும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தார். அக்கட்டுரைகள் அடங்கிய இதழ்கள் அவரது மர அலமாரியில் சீராக அடுக்கப்பட்டிருக்கும். அந்த இதழ்களின் மற்ற கட்டுரைகள் புரியாத அறிவியல் நெடியுடன் இருக்க, டாக்டர் கே எழுதிய கட்டுரை மட்டும் உற்சாகமான கச்சித நடையில் மெல்லிய நகைச்சுவையுடன் அழகிய கவிதை மேற்கோள்களுடன் இருக்கும். அவருக்கு பிடித்தமான கவிஞர் லார்ட் பைரன். ஒருமுறை காட்டுக்குள் நானும் அவரும் சென்று கொண்டிருந்த போது டாக்டர் கே கைகளை ஆட்டினார். ஜீப் நின்றது. அவர் சத்தமின்றி சுட்டிக்காட்டிய இடத்தில் புதருக்குள் ஒரு சென்னாயின் காதுகள் தெரிந்தன. அது எங்களை வேவு பார்ப்பதை உணர்ந்தேன். அவர் இன்னொரு இடத்தை சுட்டிக்காட்டினார். அங்கே இன்னொரு சென்னாய் தெரிந்தது. சில நிமிடங்களில் அந்த காட்சி தெளிவாகியது. ஆறு சென்னாய்கள் ஆறு திசைகளிலாக மையத்தில் இருப்பதை காவல் காத்து நின்றன. அங்கே அவர்களின் தலைவன் அல்லது குட்டி போட்ட தாய் நகர முடியாமல் கிடக்கிறது என்றார் டாக்டர் கே ஆங்கிலத்தில். கண்களை அங்கேயே நாட்டியபடி மிக மெல்லிய முணுமுணுப்பாக, இங்கேயே இருங்கள், அசைய வேண்டாம், கைகளை தூக்கக்கூடாது, நான் மட்டும் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார். நான் பதற்றத்துடன், தனியாகவா என்றேன். இல்லை, அதுங்களுக்கு என்னை தெரியும். இல்லை டாக்டர், ப்ளீஸ், சென்னாய்கள் ரொம்ப ஆபத்தானவைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஆபத்தானவை தான், பட் திரும்பி திஸ் இஸ் மை டியூட்டி என்ற பின் மெல்ல கதவை திறந்து இறங்கி அந்த சென்னாய்களை நோக்கி சென்றார். என் வழியாக ஒரு குளிர்ந்த காற்று கடந்து சென்றது. கைகளால் மெல்ல என் பைக்குள் இருந்த சிறிய துப்பாக்கியை தொட்டேன். அதன் குளிர் ஆறுதலை அளித்தது. டாக்டர் மேடேறி அந்த நாய்களின் அருகே சென்றார். புதருக்குள் இருந்து முதல் நாய் தலை தூக்கி காதுகளை முன்னால் மடித்து அவரை பார்த்தது. அவர் நெருங்க நெருங்க தலையை கீழே கொண்டு வந்து மூக்கை நன்றாக நீட்டி அவரை கவனித்தது. மற்ற நாய்கள் இருபக்கமும் சத்தமே இல்லாமல் அவரை நோக்கி வருவதை கண்டேன். சில நிமிடங்களில் அவர் அந்த ஆறு நாய்களாலும் முழுமையாக சூழப்பட்டு விட்டார். டாக்டர் கே முதல் சின்னாயின் அருகே சென்று அசையாமல் நின்றார். சில நிமிடங்கள் அந்த நாயும் அவரும் ஒரு மௌனமான பிரார்த்தனை போல அப்படியே நின்றார்கள். பின் அந்த நாய் நன்றாக உடலை தாழ்த்தி கிட்டத்தட்ட தவழ்ந்து அவர் அருகே வந்தது. முகத்தை மட்டும் நீட்டி அவரை முகர்ந்தது. சட்டென்று பின்னால் சென்ற பின் மீண்டும் வந்து முகர்ந்தது. ஹூ 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 என்று ஏதோ சொன்னது. புதர்களுக்குள் நின்ற மற்ற நாய்கள் நன்றாக நிமிர்ந்து தலை தூக்கி நின்றன. முதல் நாய் அவர் அருகே நெருங்கி அவரது பூட்ஸ்களை நக்கியது. பின்னது அவர் மேல் காலை தூக்கி வைத்து அவர் கையை முகர்ந்தது. அதன் உடல் மொழி மாறுவதை கண்டேன். நம்மை வரவேற்கும் வளர்ப்பு நாய் போல அது வளைந்து நெளிந்து உடலை குலைத்து வாளை சுழற்றியது. அவரை பார்த்து கொண்டு வாளாட்டியபடியே பக்கவாட்டில் நடந்து சென்ற பின் துள்ளி ஓடி கொஞ்ச தூரம் போய் காதை பின்னால் தளைத்து கொண்டு நான்கு கால் பாய்ச்சலில் அவர் அருகே ஓடி வந்து நின்றது. மீண்டும் முன்னால் துள்ளி ஓடியது. அவரை ஒரு விசேஷ விருந்தாளியாக அது நினைப்பது தெரிந்தது. அவர் வந்ததில் அதற்கு தலைகால் புரியாத சந்தோஷம் என்று தெரிந்தது. அந்த கௌரவத்தை எப்படி கொண்டாடுவதென்று அதற்கு புரியவில்லை. மற்ற நாய்களும் வாளை சுழற்றுவது புதர்களின் அசைவாக தெரிந்தது. பின் ஒரு நாய் முதல் நாய் நின்ற இடத்துக்கு எடுத்துக்கொள்ள பிற நான்கும் அவற்றின் பழைய இடத்திற்கு சென்றனர். டாக்டர் கே புதர்களுக்குள் குனிந்து எதையோ பார்ப்பது தெரிந்தது. பின் அவர் அமர்ந்து கொண்டார். அங்கே அந்த நாய் கூ கூ கூவென்று நாய்க்குட்டி போல ஏதோ சொல்வது மட்டும் கேட்டது. அரை மணி நேரம் கழித்து டாக்டர் கே திரும்பி வந்தார். காரில் ஏறிக்கொண்டு போகலாம் என்றார். என்ன சார் என்றேன். அங்க அவங்க தலைவன் அடுபட்டு கிடக்கிறான். என்ன அடி, சிறுத்தைன்னு நினைக்கிறேன். வலது கால் சதை பேந்து போயிருக்கு, எலும்பும் முறிஞ்சிருக்கலாம். நாம என்ன பண்றது என்றேன். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க உலகம். நாம பார்க்க வேண்டியது ரெண்டு மூணு விஷயம்தான். அந்த நாயை யாராவது மனுஷங்க ஏதாவது பண்ணி இருக்காங்களாங்கிறது முதல்ல. அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். ரெண்டு,
வழக்கமாக இல்லாத ஏதாவது தொற்றுநோய் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் அப்படியே விட்டுட்டு போகிறதா, அது செத்துட்டா என்றேன். சாகாது, ஆனால் அந்த நாய் இனிமே தலைவன் இல்லை. அநேகமாக என்னை கூட்டிகிட்டு போச்சே, அவன்தான் இனிமே தலைவன். நாம் ஏதாவது மருந்து போட்டால் என்ன? என்ன மருந்து? நம்மளோட வழக்கமான ஆன்டிபயாட்டிக்கா? காட்டு மிருகங்களோட ரெசிடென்ஸ் என்னன்னு தெரியுமா? இந்த மருந்துகளை கொடுத்து பழக்கினா அப்புறம் காட்டுக்குள்ளேயும் ஊரை மாதிரி 3 கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்க வேண்டியதுதான். நான் பெருமூச்சுடன், அந்த நாய் உங்களை அடையாளம் கண்டது அமேசிங்காக இருந்தது என்றேன். நாய்னா என்னன்னு நினைச்ச? சச் எ டிவைன் அனிமல். மனுஷன் என்னமோ அவன் பெரிய புடுங்கின்னு நினைக்கிறான். மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அவனோட எச்ச புத்தியில் ஒரு சொர்க்கத்தையும் கடவுளையும் உண்டு பண்ணி வச்சிருக்கானே, அதில் மிருகங்களுக்கு இடமும் கிடையாதாம். நான்சென்ஸ். டாக்டர் கே முகம் சிவந்தார். பைரன் கவிதை ஒன்று இருக்கு, ஒரு நாயின் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம், படிச்சிருக்கியா? இல்லை என்றேன். அவர் காட்டையே சிவந்த முகத்துடன் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு திடீரென்று மந்திர உச்சாரணம் போல சொல்ல ஆரம்பித்தார். வென் சம் ப்ரவுட் சன் ஆஃப் மேன் ரிட்டர்ன்ஸ் டு அர்த் அன்னோன் டு க்ளோரி பட் அப்ஹெல்ட் பை பர்த். நான் அந்த வரிகளை அவரது முகமாகவே எப்போதும் நினைத்து கொள்வேன். ஆனால் நாய் வாழ்க்கையில் உன்னத நண்பன், வரவேற்பதில் முதல்வன், பாதுகாப்பதில் முந்துபவன். அவன் நேர்மை நெஞ்சும் உரிமையாளனுக்கே சொந்தம். அவனுக்காகவே உழைகிறான், உண்டு உயிர்க்கிறான். அந்த வரிகளை நான் டாக்டர் கேயின் வாழ்க்கை பிரகடனமாகவே பலமுறை நினைத்து கொண்டதுண்டு. நட்பு மட்டுமே ஆன்மாவாக மாறி நிறைந்து ஒளிரும் கண்களுடன், நட்பேயான வாளுடன், நட்பேயான காதுகளுடன், நட்பேயான குறைப்புடன், நட்பேயான குளிர் நாசியுடன் என் கண் முன்னால் ஒரு நாய் நின்றது. நான் உனக்கு என்றது. நீயே நான் என்றது. நீ என்னை நம்பலாம், எந்த இறைவனுக்கும் நிகராக என்றது. ஏனென்றால் இறை எனப்படுவது ஒன்று ஒன்றென்றால் அது ததும்பிச் சுட்டிய ஒரு துளியே நான். அதன் அருகே அதை சற்றும் கவனியாமல் தொடுவானை நோக்கி எதற்காகவோ ஏங்கிக் கொண்டு ஓர் மானுட அற்பன் நின்றிருந்தான். அவன் நான். வாழ்நாள் எல்லாம் தேடிக்கொண்டிருந்தவன் அதிகாரத்தை, இன்பத்தை, அடையாளங்களை, அதற்கான சதுரங்கங்கள், அதற்கான அணிவகுப்புகள், அதற்கான புன்னகைகள், அதற்கான அர்த்தமற்ற 1000 சொற்கள். மேன் வெயின் இன்செக்ட் என்ற பைரனின் கற்சனையை நான் அன்று அந்த காட்டில் டாக்டர் கேயின் செக்கச் சிவந்த தணல் முகத்தில் இருந்து கேட்டேன். இடிமுரசுகள் அதிர வானமே சுற்றுவிரல் நீட்டி மனிதனை நோக்கிச் சொன்னது. உனது அன்பு ஆசை மட்டுமே, உனது நட்போ ஏமாற்று, உனது புன்னகை போலி, உனது சொற்கள் வெறும் மோசடி. என் மனம் நெகிழ்ந்து கண்கள் நிறைந்தன. நான் என்ற நினைப்பே என்னை கூசச் செய்தது. என் உடம்பே அழுக்குப்பட்டு நாறிக்கொண்டிருப்பது போல இருந்தது. அழுக்குச் சட்டியை கலற்றி வீசுவது போல என்னை உதறிவிட்டு 4 கால்களுடன் அந்த அதிதூய பசுமை வெளியில் பாய்ந்து செல்ல வேண்டும். இந்த காற்றும் இந்த வெயிலும் என்னை அந்நியம் என ஒதுக்காமல் அணைத்து கொள்ளும். அங்கே வலி உண்டு, நோய் உண்டு, மரணம் உண்டு, ஆனால் கீழ்மை இல்லை, ஒரு துளிக்கூட கீழ்மை இல்லை. உன்னை நன்கறிந்த எவரும் அருவறுத்து விலகுவர். உயிர் கொண்ட கீழ்த்தர புழுதியே நீ. நான் விசும்பி அழுதபடி ஜீப்பை நிறுத்திவிட்டேன். டாக்டர் கே என்னை திரும்பி பார்க்காமல் உறைந்த தழல் போல அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தார். மனிதனின் கீழ்மைகளை ஒவ்வொரு நாளும் முகத்திலறிந்தது போல பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காட்டில் இருக்க வேண்டும். அநேகமாக இங்கே சுற்றுப்பயணம் வருபவர்கள் படித்தவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள். ஊரிலிருந்தே வறுத்த பொரித்த உணவுகளுடனும் மதுக்குப்பிகளுடனும் தான் வருவார்கள். வரும் வழிதோறும் குடித்து கொன்றும் தின்று கொன்றும் இருப்பார்கள், வாந்தி எடுப்பார்கள். மலைச்சருவிகளின் மௌன வெளியை காரின் ஆரணை அடித்து கிழிப்பார்கள். முடிந்தவரை உச்சமாக கார் ஸ்டேரியோவை அலறிவிட்டு குதித்து நடனமிடுவார்கள். ஓங்கிய மலைச்சருவிகளை நோக்கி கெட்ட வார்த்தைகளை கூவுவார்கள். ஒவ்வொரு காட்டுயிரையும் அவர்கள் அவமதிப்பார்கள். சாலையோரத்து குரங்குகளுக்கு கொய்யா பழத்தை பிளந்து உள்ளே மிளகாய்ப்பொடியை நிரப்பிக் கொடுப்பார்கள். மான்களை நோக்கி கற்களை விட்டெறிவார்கள்.
யானை குறுக்கே வந்தால் காரின் ஹாரனை உறக்க அடித்து அதை அச்சுறுத்தி துரத்துவார்கள். என்னால் எத்தனை யோசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், காளி மது குப்பிகளை ஏன் அத்தனை வெறியுடன் காட்டுக்குள் வீசி எறிகிறார்கள் என்பதுதான். வண்டிகளை நிறுத்தி சோதனையிட்டு மதுக்குப்பையுடன் இருப்பவர்களை இறக்கி பெல்ட்டை கழற்றி வெறியுடன் ரத்தம் சிதற அடித்திருக்கிறேன். ஜட்டியுடன் கடும் குளிரில் அலுவலகம் முன்னால் அமரச் செய்திருக்கிறேன். ஆனாலும் காட்டு சாலையின் இருபக்கமும் குப்பிச்சில்லுகள் குவிவதை தடுக்கவே முடியவில்லை. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது அந்த குப்பியுடைச்சல். யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்றது. குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தடியிலே கிடக்கும். யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். இருமுறை அது காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானை நடக்க முடியாது. இரண்டே நாட்களில் காயம் சீல் வைக்கும். புழுக்கள் உள்ளே நுழையும். புழுக்கள் சதையை துளைத்து சீலை உள்ளே கொண்டு செல்லும். முக்கியமான குருதிப்பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. வீங்கி பெருத்து சீல் வெளியும் கால்களுடன் பல நாட்கள் யானை காட்டில் அலையும். ஒரு கட்டத்தில் நடமாட முடியாமல் ஆகும்போது ஏதாவது மரத்தில் சாய்ந்து நின்றுவிடும். ஒரு நாளில் 30 லிட்டர் தண்ணீர் குடித்து 200 கிலோ உணவு உண்டு 50 கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் அப்படி 5 நாட்கள் நின்றால் மெலிந்து உருக்குலைத்து விடும். முதுகு எலும்பு மேலே துருத்தும். கண்ணை எலும்புகள் புடைத்தெழும். காது அசைவது குறையும். மத்தகம் தாழ்ந்து தாழ்ந்து வரும். மெல்ல துதிக்கையை தரையில் ஊன்றி குப்புறச்சரிந்து நிற்கும். பின்னர் மத்தகமே தரையில் ஊன்றும். அடுத்த நாள் பக்கவாட்டில் சரிந்து வயிறு பாறை போல மறுபுறம் எழுந்து நிற்க விழுந்து கிடக்கும். வாளும் துதிக்கையும் மட்டும் சுழல கண்களை மூடி திறந்தபடி நடுங்கிக் கொண்டிருக்கும். பிற யானைகள் அதை சூழ்ந்து நின்று தலையாட்டி பிளிறி கொண்டிருக்கும். அதன்பின் யானை சாகும். கடைசி துதிக்கை அசைவும் நின்ற பின்னரும் கூட பல நாள் யானை கூட்டம் சுத்தி நின்று கதறிக்கொண்டிருக்கும். பின்னர் அதை அப்படியே கைவிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி முற்றிலும் புதிய இன்னொரு இடம் நோக்கி சென்றுவிடும். யானையின் தோலின் கணம் காரணமாக சடலம் அழுகாமல் இந்த காட்டில் எந்த மிருகமும் அதை சாப்பிட முடியாது. அழுகிய யானையை செந்நாய்க்கள் முதலில் தேடி வந்து வாயையும் குதத்தையும் மட்டும் கிழித்து உண்ணும். பின்னர் கழுகுகள் இறங்கி அமரும். கழுதை புலிகள் கூட்டம் கூட்டமாக வெகு தொலைவிலிருந்து தேடி வரும். மனிதனை விட 170 மடங்கு அதிக நியூரான்கள் கொண்ட மூளை கொண்ட காட்டின் பேரரசன் வெறும் வெள்ளெலும்புகளாக மண்ணில் எஞ்சுவான். ஒருமுறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் சென்றேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்குமிடத்தை குறும்பர் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரைப்பாதைதான். நெடுந்தூரம் சென்றபின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவிறங்க சென்றோம். துப்பாக்கியுடன் இரு வனக்காவலர்களும் மற்ற பொருள்களுடன் இரு குறும்பர்களும் கூட வந்தார்கள். உடலை அறுக்கும் வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையில் வேர் முடிச்சுக்கள் காலை தடுத்தன. நான் மரங்களை பற்றி கொண்டு நடந்தேன். 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. கொஞ்ச நேரத்தில் காற்றில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல்கள் கேட்டன. இன்னும் கொஞ்சம் இறங்கி சென்றபோது இருபக்கமும் மூங்கில் பத்தைகள் பரவிய ஓடை ஒன்றுக்கு அப்பால் பச்சை நிறமாக வெயில் தேங்கி நின்ற புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். இன்னும் கூட யானைகள் இருக்கலாம் என்று நினைத்து கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டு நிற்பது தெரிந்தது. அங்கே 4 குட்டிகள் நிற்பது மேலும் கூர்ந்து நோக்கிய போது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். சிறிய ஆர்கன் போன்ற ஒன்று. அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார்.
அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது. எடைக்கு ஏற்பத்தான் அந்த யானைக்கான மயக்க மருந்து அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்து கொண்டதும், நீங்க இங்கிருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றேன். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாதென்று எனக்கு ஏற்கனவே நன்றாக அறிந்திருந்தேன். அது பெரிய மரத்தடி பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்புக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாது, அதனால அதுங்க ரெசிஸ்ட் பண்ணும் என்றார். யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான்னு? கண்டிப்பா, ரொம்ப நன்னா தெரியும். அப்ப என்ன பண்றது என்றேன். பாப்போம் என்றார். டாக்டர் கே மெதுவாக கீழே இறங்கி ஓடையை கடந்து சேற்று பரப்பில் இறங்கினார். யானைகள் அழுந்து நடந்து உருவான குழிகள் கால் உள்ளே போகும் அளவுக்கு ஆழமாக நெருக்கமாக படிந்திருந்தன. அவற்றின் விளிம்புகளில் கால் வைத்து மெதுவாக அவற்றை நெருங்கினார். யானைகளின் நடுவே நின்ற பெரிய பிடியானை உறக்க உருமியது. அதை கேட்டு மற்ற யானைகளும் பிளிரின. ஒரு யானை டாக்டர் கேயை நோக்கி திரும்பியது. அதன் காதுகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுவது போல உரிமிக்கொண்டு இன்னும் இரண்டடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்கிறது என்றுதான் அர்த்தம். என் இதய துடிப்பை காதுகளில் கேட்டேன். எழுந்து ஓடி டாக்டரிடம் சென்று அவர் அருகே நின்று கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் கண்ணெதிரே டாக்டரை யானை சிதைத்து போட அதை பார்த்தபடி சும்மா இருந்தால், அவரது சடலத்தை சுமந்தபடி திரும்பிச் செல்ல நேர்ந்தால் நான் என்னை ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. ஆனால் என்னால் அசைய முடியவில்லை. என் நாக்கு வறண்டு உள்ளே இழுத்து கொண்டு வாய் காலியாக இருப்பதைப் போல இருந்தது. டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. பிற யானைகள் மொத்தமும் உடலால் அவரை கவனிக்கின்றனர் என்று தோன்றியது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கையின் அடையாளம்தான். டாக்டர் கே சீராக அதை நோக்கி சென்று அதன் முன் நின்றார். அது பேசாமல் நின்றது. நெடு நேரம் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. பல மணி நேரம் ஆகிவிட்டதென்று தோன்றியது. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அந்த யானை பின்வாங்கியது. பெரிய பிடியானை திரும்பி டாக்டர் கேயை பார்த்து உரும்பிய பின் வாளை சுழற்றி வைத்து கொண்டது. பின்பு ஒவ்வொரு யானையாக மேலே ஏறி மறுபக்கம் மலைச்சரிவில் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றன. கடைசி யானையின் வால் சுழற்சியும் பச்சை இலைகளுக்குள் மறைவது வரை நம்ப முடியாமல் நான் பார்த்து நின்றேன். டாக்டர் கையை தூக்கி எங்களிடம் வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கி சென்றோம். எங்களை கண்டதும் காயம்பட்ட யானை கோபத்துடன் தலையை குலுக்கி முன்னால் வர முயன்றது. பின்பு மெல்ல பிளிறிவிட்டு அங்கேயே நின்றது. டாக்டர் எங்களை மேலும் அருகே வரச் சொன்னார். வனக்காவலர்கள் நின்றுவிட்டார்கள். நானும் குறும்பர்களும் மட்டும் முன்னால் சென்றோம். யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இருமடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்துதான் அது முன்னகர முடிந்தது. அது நாலடி முன்னே வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோள்களுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. பின்பு வேகமாக அசைக்க ஆரம்பித்தது. அந்த அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆட்டியது. சட்டென்று பக்கவாட்டில் விழுந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கை புல்மேல் ஒரு தனி விலங்கு போல புரிந்தது. துதிக்கையின் நுனி மட்டும் தூக்கி சிறிய நாசிக்குமிழ் அசைய எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவினேன். எங்களை சுற்றி மூங்கில் காட்டுகளுக்குள் யானை எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தேன். என் முதுகு மேல் குளிர்ந்த பனிக்காற்று போல அவற்றின் பார்வையை அறிந்தேன். ஏதாவது ஒரு கணத்தில் அந்த யானைகளுக்கு நாங்கள் தவறாக ஏதோ செய்கிறோம் என்று தோன்றினால் என்ன ஆகும்? யானையின் காலில்
பாதி பீர் புட்டி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறியிருந்தது. அதை சுற்றி சீல் கட்டி சீலில் புழு வைத்து சிறு தேன்கூடு போல பொறுக்கோடு இருந்தது. கத்தியால் டாக்டருக்கே அந்த பொறுக்கை வெட்டியதும் பெரிய தயிர்களையை முடைந்தது போல சீல் வெளியே கொட்டியது. தேன்கூடு போல சிறிய துளையறைக்குள் வெண்புழுக்கள் நெளிந்தன. டாக்டர் அந்த சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். புழுக்கள் என் கைகளில் ஏறினர். அவற்றை சுண்டி எறிந்தேன். மொத்த சீலையும் வெட்டி வீசிய பின் பீர்குப்பி ஆழ்ந்திரு பதிந்திருந்த சதையை கத்தியால் அறுத்து எடுத்து வீசி காயத்தை நன்றாக விரித்து புட்டியை உருவி எடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட என் கையளவு பெரிய புட்டி. ஒரு வாரம் கூட ஆகலை, பொழச்சது என்றார் டாக்டர் கே. புட்டியை உருவியதும் மேலும் சீல் கொட்ட ஆரம்பித்தது. அந்த பகுதி சதையை முழுக்க வெட்டி சீவி எடுத்து வெளியே கொட்டினார். சீல் வாடை குறைந்து குருதி வாடை எழ ஆரம்பித்தது. குருதி ஊறி சிவப்பாக புண்ணை நினைத்து வளைந்த பின் குமிழிட ஆரம்பித்ததும் தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய பேண்டேஜ் நாடாவால் சுற்றி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் பேண்டேஜை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை எல்லை நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிந்துவிட்டு எழுந்தோம். எங்கள் உடைகளும் கைகளும் முழுக்க இரத்தமும் சீலுமாக இருந்தது. புழுக்களை உதறிவிட்டு பொருட்களை சேகரித்து கொண்டு கிளம்பினோம். திரும்பி வந்து ஓடையில் கைகளை கழுவிக்கொண்டிருந்த போது பிளிரல் ஒளியுடன் யானைகள் ஒவ்வொன்றாக இறங்கி வந்து அந்த யானையை சூழ்ந்து கொண்டன. அந்த யானை பாட்டி கிடந்த யானையின் காலில் பெரிதாக தெரிந்த பேண்டேஜை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து மெல்ல பிளிர மற்ற யானைகளும் பிளிரின. சில யானைகள் அப்பகுதியில் பரவி கிடந்த குருதியை துதிக்கையால் மோப்பம் பிடித்தன. ஒரு யானை அங்கே நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களை பார்த்தது. பேண்டேஜே அவுத்துறாதில்ல என்றேன். அதுக்கு தெரியும் என்றார். ஆனா யானைக்கு பொதுவா வெள்ளை நிறம் பிடிக்காது. சேறு பூசலனா நிம்மதியில்லாம காலை நோண்டிண்டே இருக்கும். குணமாயிடுமா என்றேன். அநேகமா 15 நாளில் பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும் என்றார். முதுமலையிலிருந்து மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே சொன்னார், என்ன ஒரு டிவைன் பீயிங், இன்னைக்காவது தமிழ்நாட்டில் யானையே இல்லாமல் போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம், மொத்த சங்க இலக்கியத்தையும் தூக்கி போட்டு கொளுத்துற வேண்டியதுதான்.